ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். பாத்ரூமை நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்சி நம்ம அழகாக ஒயிட்டாக வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஆசையாக இருக்கும். பட் வந்து நம்ம என்னதான் தேய்ச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமோட நிலைமை இந்த மாதிரி தான் இருக்கும். அது சால்ட் வாட்டர் டெபாசிட்டாக இருக்கிற ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட பாத்ரூமோட கண்டிஷன் இது தான். ஸோ என்னோடய பாத்ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ண பிறகு எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறதையும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ஸோ ஓவராலா வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிராண்டோட ப்ராடக்ட்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். டிஏஒய் ஐடியாஸ் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்புக்கரை போகவே கிடையாது. நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நான் வந்து அவங்க ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆர்டர் பண்ணி நம்ம எப்படி இருக்க நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நானும் ஒரு யூடியூபர் அப்படின்னு சொன்னங்காட்டி அந்த அண்ணாவே வந்து நானே உங்களுக்கு வந்து டெமோ மூலமா பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அண்ணாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ நமக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அவங்களே வந்து நேரடியாக வந்துட்டு லைவ் டெமோ பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு எங்கேயுமே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நமக்கு வந்து இந்த கிட்டில் நமக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ ப்ரொஃபஷ்னலாக வந்து அவங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ப்ரொஃபஷ்னலாக நம்ம பண்ணிங்கன்னா நீங்கள் க்ளவுஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு க்ளவுஸ் போட்டுக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சேஃபு. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே தான் சாப்பிடுவோம் அதே கையில். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த சொல்யூஷன் பேர் வந்து பார்த்திங்கன்னா மஸ்க்கு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 10 ml மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ப்ரே பாட்டிலும் வந்து நமக்கு இதுலேயே இந்த கிட்லேயே வந்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் அந்த மஸ்க் சொல்யூஷனை வந்து ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு தடவை இந்த ப்ராடக்ட் வாங்கினாவே போதும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு மேலேயே வரும்னு நினைக்கிறேன். நானும் இது ஃபஸ்ட் டைம் தான் இது வாங்கி யூஸ் பண்ணேன். எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. அதனால தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பைப்போட கரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் துரு பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சேன். பட் இவங்க ஊற்றி அதை க்ளீன் பண்ணி காமிக்கும் போது தான் ஸோ வந்து இந்தளவுக்கு நம்மளோட பைப் வந்து அழகாக இருக்குமா அப்படின்னு வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம பாத்ரூம் ஆக்சசரிஸ் எது வேணால் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து க்ளீன் ஆகுது. இது மல்டிபர்பஸ் சொல்யூஷன் தான் இந்த மஸ்க்குங்கிறது. ஸோ அந்த ஒரிஜினல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலர் வந்து வருது பாருங்கள். ஸோ என்னாலே வந்து நம்ப முடியல. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ப்ராடக்டை வச்சு நம்ம என்னென்னலாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் வீடியோவில் நிறையா வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோ வந்துட்டு பண்ணலாம் இந்த க்ளீனிங் இதில். ஸோ நான் டெய்ல்ஸ் வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருக்குன்னு. ஸோ இதுதான் வந்து ஏர்த்தோட மஸ்க்கு மல்டிபர்பஸ் க்ளீனிங் லிக்விட். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் வாட்ஸ்அப் மூலமா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஒரு யூடியூபர் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த அண்ணா வந்து நான் உங்கள் வீட்டுக்கே வந்து டொமைன் மூலமா நான் செஞ்சு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களோட சப்ஸ்கிரைபரும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பி. கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த லிக்விட் எல்லாமே. இந்த எல்லோ கலர் லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்ஆர். ஸோ இது வந்து ஹார்ட் ஸ்டெயின் ரிமூவர். அதிகப்படியான உப்பு கரையெல்லாம் வந்துட்டு இந்த ஹார்ட் ஸ்டெயின் ரிமூவர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபைனலாக நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இது முடிச்சிடுறேன். ஸோ நான் வீடியோ வந்து பாஸ் பண்ணலாம் கிடையாது. ஸோ லைவாக வந்துட்டு என்ன பண்ணுறோமோ அதை தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் ஃபுல்லும் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ அங்கே அங்கே ஒயிட்டாக இருக்கிறது அந்த ஒயிட் சிமெண்ட்டு செம்ம சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த இதுவுமே வச்சு நம்ம க்ளீன் பண்ண முடியாது. ஸோ வந்து ஹெச்எஸ்ஆர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா பிவிசி டோரை வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டாக இருக்குது பாருங்கள், அது எதுவுமே வந்து வராது. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் ஹெச்எஸ்ஆர் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை தொடச்சி விட்டுட்டோம். இப்போ எகெயின் வந்துட்டு வராத ஸ்ட்ரெயின் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். நீங்கள் பாத்ரூமை நீங்கள் ரெகுலராக வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்தளவுக்கு ஸ்ட்ரெயின் கூட வந்து போட தேவையே கிடையாது. இது ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணாத பாத்ரூம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். சூப்பராக வந்து வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து தொடச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நமக்கு ரொம்ப அதிகப்படியான லிக்விடும் வந்து தேவைப்படும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ 10 ml வந்து பார்த்திங்கன்னா மஸ்க்கு நம்ம வந்துட்டு தண்ணியில் வந்து கூட மிக்ஸ் பண்ணி பண்ணோம். இது ஸ்டால்ட் வாட்டர் ஸ்ட்ரெயின் இருக்கங்காட்டி தான் நம்ம இந்த ஹெச்எஸ்ஆர் ஊற்றுறோம். ஸோ இது வந்து கெமிக்கல் ஹை கெமிக்கல் நம்ம கையில் பட்டால் ஏதாவது ஆயிருமா அப்படின்னு கேட்டேன், எதுவுமே வந்து ஆகலை. ஸோ அந்த நாள் டெமோ மூலமாக காமிச்சாங்க. ஸோ அந்த வெள்ளை வெளியாக இதாகுது பாருங்கள், அந்த இடத்துல எல்லாம் அதிகப்படியான சால்ட் வாட்டர் இருந்தது.
ஸோ இந்த டெய்ல்ஸில் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா உப்புக்கரை வந்து அப்படி படிஞ்சிருந்தது. ஸோ உப்பு படிஞ்சு படிஞ்சு அழுக்கெல்லாம் செஞ்சு செஞ்சு மஞ்சள் கலர்லேயே வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு உங்களோட பாத்ரூமை ஒயிட்டாக வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலோட லுக் வந்து பாருங்கள், நம்பவே மாட்டீங்க அந்தளவுக்கு வந்து சூப்பர் க்ளீன் ஆகும். ஸோ இவங்களோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இவங்களும் ஒரு யூடியூபர் தான். ஸோ அவங்களோட சேனலில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த மாதிரியெல்லாம் நமக்கு டெய்ல்ஸ் வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து நம்ப முடியாது உண்மையான இது பண்ணுறாங்களா இல்லை ஃபேக்காக வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளீனரை நான் வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ அப்படி பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக என்னோடய பாத்ரூம் வந்து நல்லா ஒயிட்டாக அழகாக இருந்திருக்கும். பார்த்ததே கிடையாது. என்ன தான் வந்து பெரிய பெரிய கம்பெனியோட இது எல்லாமே போட்டும் பார்த்தாச்சு. ஸோ அது இந்த அளவுக்கு வந்து வரவே கிடையாது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுதுங்களா? ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே வந்து பண்ண கிடையாது. ஒரே ஒரு ஸ்க்ரப்பரும் அதுக்கப்புறம் வந்துட்டு HSR ஹார்ஸ்டைன் ரிமூவர் அதுதான் வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல எல்லாம் வந்து தண்ணி படிஞ்சங்காட்டி அதிகப்படியான உப்புக்கரை வந்துட்டு இருக்குது. ஸோ உப்புக்கரையை வந்து நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு HSR வந்து போடணும். மஸ்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் கிளீனர். ஸோ அது வந்துட்டு நீங்கள் பாத்ரூமோட பைப்புக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிவிசி டோருக்கு எல்லாத்துக்குமே வந்து போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் தண்ணி வந்துட்டு லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணுங்கள். நல்லா வந்து பார்த்திங்கன்னா முறை வர மாதிரி ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையுமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மேலேருந்து பண்ணிங்க அப்படின்னா அந்த சொல்யூஷன் ஃபுல்லுமே வந்துட்டு கீழே இறங்கி இறங்கி அது நல்லா வந்து ஊற ஆரம்பிச்சிடும். எங்களுக்கு வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெயின் வந்துட்டு எங்கே இருந்ததுன்னா அந்த கீழே இருக்கிற இடத்துல தான் வந்து இருந்தது. ஸோ மேலே வந்துட்டு எங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெயின் எதுவுமே வந்து அழுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ எங்களுக்கு கீழே மட்டும் நாங்கள் அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாய்லெட் பவுல் வந்து பாருங்கள் எப்படி வந்து க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கால் மீதி வைக்கிற இடத்துல ஒயிட் எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குது. ஸோ மஸ்க் போட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிகப்படியான உப்புக்கரை இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக HSR தான் வந்து போடணும். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப அழுக்கு இருந்தங்காட்டி தான் நாங்கள் இது பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ ரெண்டு மூணு லேயர் ஆஃப் இந்த கோட் வந்து இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டர் டெபாசிட், அதுக்கப்புறம் வந்துட்டு கரை, அதுக்கப்புறம் எகெயின் வந்து சால்ட் வாட்டர் டெபாசிட் வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு டூல் வச்சுருந்தாங்க. இது வந்து ஹார்ட்வேர் ஷாப்பில் 40 rupees அந்த மாதிரி தான் வந்து ஆகும்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து மஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம பாத்ரூம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஸ்க்கு வந்து கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 ml மட்டும் ஆட் பண்ணிட்டால் போதும். ஆட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஃபைனலாக பாத்ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் மஸ்க்கு வந்துட்டு தண்ணியில் போட்டுக்கோங்க. தண்ணியில் போட்டுட்டு அந்த ஃபுல் செவத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடச்சி விட்டுட்டா எகெயின் அண்ட் எகெயின் வந்து அந்த உப்புக்கரை வந்து படியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து முறை வருதுன்னு பாருங்கள். டேப் வந்து நல்லா ஸ்பீடாக திறந்து விட்டுருங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கரையுமே வந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பான்ச் இதை வச்சு ஃபுல் என்டையர் பாத்ரூம்க்கே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு, கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ணாமல் வந்து வீடியோ வந்து இது பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது சால்ட் டெபாசிட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து HSR யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து இது பண்ணுவாங்க. இவங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் வந்து வந்தாங்க. ஸோ நானே நம்பளை இவங்க வந்து பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து போயிருக்கு பாருங்கள். ஸோ எல்லாம் அந்த சால்ட் நிறைய இங்கே டெபாசிட் ஆகிருந்ததில்ல. ஸோ எல்லாமே வந்து போயிடுச்சு. ஸோ தண்ணி வந்து ஊற்றி நல்லா வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ தண்ணி மேலேருந்து கீழே நோக்கி ஊற்றுங்க.
ஸோ ஃபுல் க்ளீன் பண்ண பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த மஞ்சள் கலருங்கிறது எதுவுமே வந்துட்டு இல்லை, ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆயிடுச்சு, நம்பவே முடியல. ஸோ இந்தளவுக்கு நம்மளோட பாத்ரூம் வந்து க்ளீன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலராக வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர்லேயே வந்துட்டு நம்மளோட பாத்ரூம் வந்து சூப்பராக ரிட்டைன் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் புது புது அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை யூ.